கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 1 நாளைக்கு அந்த எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரியா வந்துட்டு ஐஸ்வர்யாவை அனுப்புகிறாங்க அந்த வீடியோ சிப்பை வாங்கிட்டு வர சொல்லி. வீடியோகிராஃபர் ரியா தான் வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐஸ்வர்யா முகத்தில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு நேராக வீடியோகிராஃபர்கிட்ட போயிட்டு, ஏய் அந்த சிப்பு எங்க அப்படின்னு கேட்க, அந்த வீடியோகிராஃபரும் அந்த சிப்பை கொடுக்குற மாதிரி கீழே குனிஞ்சு ஒரு கயிறை எடுக்கிறாரு. கயிறை எடுத்து நேராக ஐஸ்வர்யாவை கயிறால் கட்டிடுறாரு. இதை பார்த்துட்டு ரியா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரியா நினைக்கிறாங்க, அடி அட பாவி, இன்னரும் என்னையை கட்டியிருப்பியல்ல, நல்ல வேலை அந்த ஐஸ்வர்யாவை அனுப்புனது, நல்லதாக போச்சு. நம்ம போயிட்டு இப்போ அவனை அடித்து போட்டுட்டு அவன் வச்சிருக்கிற பேகை எப்படியாவது அவன்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ரியா நினைக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கத்துறாங்க, இங்கே பாருடா, இப்போ எதுக்கடா நீ என்னையை கட்டுற அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த வீடியோகிராஃபர் சொல்கிறான், இங்கே பாரு, நான் யாருன்னு உனக்கு முழுசாக தெரியல, நான் எப்படிப்பட்ட கேடின்னு உனக்கு தெரியல, நீ நான் யாருன்னு தெரியாமல் ஏன் பிரச்சனையில் வந்து தலையிட்டுருக்க, உன்னையை நான் சும்மா விட மாட்டேன், நான் இப்போ உன்னையை அப்படியே கட்டி போட்டு போலீஸில் ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா டக்குன்னு முகமுடியை எடுத்து, இங்கே பாரு, இது ரியா ஒன்று கிடையாது, நான் வேறு பொண்ணு அப்படின்னு சொல்ல, அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ தானே அந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம், நான் தான் அந்த வீட்டோட மருமக, நீ எதுக்காக வந்துட்டு என்னையை கட்டி போடுற அப்படின்னு அந்த வீடியோகிராஃபர் கேட்குறாரு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் வந்துட்டு இங்கே எதேச்சியாக வந்தேன், நீ தான் வந்து என்னை கட்டி போட்டுட்ட அப்படின்னு. அதுக்கு அந்த வீடியோகிராஃபர் சொல்கிறாரு, இங்கே பாரு, பொய் சொல்லாத, கண்டிப்பாக நீ வந்து ரியாவுக்கு துணையாக இருக்கிறேன்னு நல்லாவே தெரியுது, நீ மட்டும் பொய் சொன்னியன்னா கண்டிப்பாக உன் நான் கழுகி போகும் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, தேவையில்லாமல் என் மேலே பழி போடாத அப்படின்னு. அந்த நேரம் ரியா வந்துட்டு அந்த வீடியோகிராஃபர் பின்னாடி வழியாக வந்து வீடியோகிராஃபரோட தலையில் வந்து கட்டையால் அடிச்சிட்றாங்க. இதனால் வீடியோகிராஃபர் மயக்கம் மட்டும் கீழே விழுந்துடுறாரு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நல்ல வேலை நீ வந்த அப்படின்னு. அப்போ ரியா வந்துட்டு அந்த வீடியோகிராஃபர் வச்சுருக்க பேகை எடுக்கிறாங்க. பேகுக்குள்ளே பார்த்தா ஒரு லேப்டாப் இருக்குது. அப்போ ரியா சொல்கிறாங்க, இந்த லேப்டாப்பில் தான் ப்ரூஃப் இருக்கும் போல் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி வா எடுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு. அப்போ வீடியோகிராஃபரோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது, அதில் கார்த்தின்னு இருக்குது. அப்போ ரியா வந்துட்டு அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் கார்த்தி தான் கால் பண்ணுறாரு. அப்போ அந்த ரியா சொல்கிறாங்க, இவன் கார்த்திக்கு கால் பண்ணி சொல்லிட்டான் போல், கண்டிப்பாக கார்த்தி இங்கே தான் வந்துக்கிட்டு இருப்பான், நம்ம எப்படியாவது இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பேக்கை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அப்போ கார்த்தி கரெக்டாக அந்த இடத்துக்கு வராரு. வந்து பார்த்தா ஃபோன் ஒரு பக்கம் கிடக்குது, வீடியோகிராஃபர் ஒரு பக்கம் மயங்கி கிடக்கிறாரு. இதை பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்போ கார்த்தி ஓடி வந்து வீடியோகிராஃபரை வந்து தூக்கி உட்கார வச்சு அவரோட முகத்தில் தண்ணி தெளிக்கிறாரு. அப்போ அந்த வீடியோகிராஃபர் டக்குன்னு கிளம்புறாரு. அப்போ வீடியோகிராஃபர் சொல்கிறாரு, சார் உங்களுக்காக நான் வீடியோ ஆதாரத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அந்த ரியா கிட்ட கொடுக்க போகிற நேரத்தில் வேறு ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு என் தலையில் வந்து அடிச்சிட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு, அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு. அப்போ வீடியோகிராஃபர் சொல்கிறாரு, சார் அந்த பொண்ணு நல்லா ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னு. அப்போ கார்த்திக்கு அந்த ஐஸ்வர்யா மேலே சந்தேகம் வருது. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, அவங்க இந்த இடத்த விட்டு போய் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு. அப்போ வீடியோகிராஃபர் சொல்கிறாரு, சார் எப்படியும் ஒரு காமன் நேரம் தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி கேட்குறாரு, அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சுருக்கியா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை சார், அவள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு, நமக்கு கிடைச்ச ஒரே ஆதாரம் அது மட்டும்தான், அதையும் அவள் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டாலே அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா வந்து அவங்க அத்திக்க முடியலை அப்படின்னு ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, தீபா நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு அத்தைக்கு கூடிய சீக்கிரம் சரியாகிறோம் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நான் கோயிலுக்கு போக போகிறேன், நாளைக்கு ஃபுல்லாக கோயிலில் தான் உட்காந்துருக்க போகிறேன், அதனால் இன்னைய நீங்கள் யாரும் தேவிட வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு
மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு எந்த கோயிலுக்கு போக போகிறேன்னு சொல்லு, நானும் வரேன் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லைக்கா அந்த கோவிலுக்கு யாரும் வரக்கூடாது, நான் மட்டும் போகிறேன், நீங்கள் அந்த அத்தையை பார்த்துக்கோங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு உடனே மீனாட்சியும் சரி தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா நேராக கார்த்தியை போய் பார்க்குறாங்க. கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்கள் தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நான் அத்தைக்காக நாளைக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த கோயிலுக்கு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, பக்கத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறேன், நீங்கள் வந்துட்டு அத்தையை பார்த்துக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் காலை நம்ம தீபா அந்த கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ நம்ம தீபா வந்துட்டு நேராக ரம்யாவை பார்க்குறாங்க. ரம்யா சொல்கிறாங்க, தீபா இது மாதிரி நாளைக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு எல்லாமே தயாராகிட்டு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி ரம்யா நீ வர வேணா, நான் மட்டும் அந்த பரிகாரத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு அந்த ஐயர் என்ன சொன்னார், நீ வந்து குளத்துக்குள்ளே இறங்கும் பொழுது மேலே வந்துட்டு நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்கணும்னு சொன்னார்ல, எப்படி உன்னை மட்டும் நான் தனியாக விட முடியும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா நான் பார்த்துக்கிறேன், நீ மட்டும் நீ என்ன பண்ணுறன்னா எங்கள் வீட்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாமல் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா உன் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா அத்தையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு இது மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எனக்கு எந்த வித வழியும் தெரியல, அதனால் நீ இதை பற்றி வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்ல வேணாம், நான் இந்த பரிகாரத்தை தனியிலேயே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமியை வேண்டுறாங்க, கடவுளே நான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறது முழுக்க முழுக்க என் அத்தைக்காக தான், என் உயிர் கூட போகும், ஆனால் என் அத்தையோட உயிர் கண்டிப்பாக உயிர் பொழைச்சிடணும் அப்படின்னு தீபா கையெடுத்து கும்பிட்டு வேண்டுறாங்க. அதுக்கப்புறமா தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நம்ம கார்த்தியை போய் பார்க்குறாங்க. கார்த்திக்கிட்ட, கார்த்திக் சார் அத்தைக்காக ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம தீபா சொன்னதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கோயிலுக்கு வந்துட்டு அவங்களுடைய பரிகாரத்தை ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஆதாரத்தை ரெடி பண்ணுறாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாருங்கள் நான் ஒரு பரிகாரம் செய்ய போகிறேன், இந்த பரிகாரத்தால் கண்டிப்பாக என் உயிருக்கு ஆபத்து இருக்கும், நான் செத்தாலும் செத்துருவேன், எங்கள் அத்தை உயிரோடு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்கிறேன், இந்த எனக்கு ஏதாவது ஆயிட்டுன்னா என் குடும்பத்துக்கும் இதுக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு தீபா ஒரு வீடியோ ஆதாரத்தை ரெடி பண்ணி நேராக ரம்யாவுக்கு அனுப்புகிறாங்க. ரம்யா அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே அந்த தீபா ஒரு வீடியோவை அனுப்பிட்டா இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக அவள் தற்கொலை மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சிக்கு ஒரே சங்கடமாக இருக்குது. அப்போ நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஒரு வீடியோவை மீனாட்சிக்கு அனுப்புகிறாங்க. மீனாட்சி அந்த வீடியோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அதில் தீபா அந்த பரிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறது இருக்குது. அப்போ உடனே நம்ம மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கார்த்திக்கிட்ட போயிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. வீடியோவை பார்த்த கார்த்தி செம அதிர்ச்சி ஆகுறாரு, தீபா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா, என்னால் நம்பவே முடியல, நான் போயிட்டு இப்போ தீபாவை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வேகமாக கார் எடுத்துக்கிட்டு தீபாவை காப்பாற்றுறதுக்கு கிளம்புறாரு.